பலாவரத்தில் ஒரே நேரத்தில் 300 நரிக்குறவர் மக்களுக்கு பழங்குடியினர் சான்றினை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். சமபந்தியாக பிரியாணியை பரிமாறிய அமைச்சர் நரிக்குறவர் குடியிருப்பு அருகில் உள்ள பொது கழிப்பிடத்தை நேரில் ஆய்வு செய்து மேம்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். சென்னை அடுத்த பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் நரிக்குறவர்கள் காலனி உள்ளது. இங்கு 250 மேற்பட்ட நரிக்குறவர்கள் குடியிருந்து வரும் நிலையில் நரிக்குறவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் இருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசிற்கு வைத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசும் நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க ஒப்புதல் அளித்தது. இதனையடுத்து இந்த கல்வி ஆண்டிலேயே கல்வி கற்கும் நரிக்குறவர் பயன்பெறும் விதமாக அவர்களுக்கு வருவாய்த்துறை மூலமாக பழங்குடியினர் சான்று வழங்கப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதியில் அதிக அளவு நரிக்குறவர்கள் வசிப்பதால் அவர்களுக்கு சமபந்தி பிரியாணி விருந்துடன் பழங்குடியினர் சான்று வழங்க ஏற்பாடு செய்த நிலையில் ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத் தலைமையில் அதற்கான விழா நடைபெற்றது. இதில் கண்டோன்மெண்ட் தொகுதியான ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் 300 நரிக்குறவர்களுக்கு பழங்குடியினர் சான்று வழங்கி அவர்களுக்கு சிக்கன் பிரியாணியை பரிமாறி விருந்து படைத்தார். மேலும் அங்கு வந்த நரிக்குறவர்கள் தங்களுக்கு குடிநீர், சாலை வசதிகள், பொதுக்கழிப்பிடம் மேம்படுத்திட கேட்ட நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பொதுக்கழிப்பிடத்தை ஆய்வு செய்து மேம்படுத்தி தருவதாகவும், அதேபோல் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் அவர்களின் அனுமதியுடன் சாலைகளை அமைத்து தருவதாக உறுதியளித்தார். அதே நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்கே வந்த அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் பல ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் கேட்டு கிடைக்காமல் அழைக்களிக்கப்பட்ட நிலையில் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்த சில மாதங்களிலேயே தேடி வந்து ஒரே நேரத்தில் 300 பழங்குடி சான்றுகள் வழங்கப்பட்டதால் நரிக்குறவர்கள் மகிழ்ச்சியில் தெளித்தனர். சிலர் சான்றுடன் செல்ஃபியும் புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தங்கள் வழக்குப்படி மணிமாலை அணிவித்தும் நன்றி தெரிவித்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.